ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேல்ஃபேர் தமிழில் ஜேம்ஸ் வெப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணனா ஹம்பிள் டெலஸ்கோப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹம்பிள் வந்து 1990 லான்ச் பண்ணாங்க. இது பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 547 கிலோமீட்டர் தள்ளி தான் சுற்றிட்டு இருக்குது. அதனால் இது வந்து லைட்டாக ரிப்பேர் ஆனால் கூட நம்ம போய் சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஜேம்ஸ் வெப் அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் இது லைட்டாக ரிப்பேர் ஆனால் கூட எதுவுமே பண்ண முடியாது. ஹம்பிள் இருக்குது தெரியுமா, அது வந்து நிறைய வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபோட்டோஸ் வந்து காமிச்சிருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு உருவான அந்த கேலக்சிலேருந்து எல்லாமே வந்து அது வந்து நல்ல ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்குது. ஆனால் அந்த ஜேம்ஸ் வெப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப க்ளீனாக எடுத்து காமிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய பழைய காலத்து ஃபோனும் இப்போ உள்ள மாடலோட ஃபோனும் எப்படி இருக்கும் ஃபோட்டோ எடுத்தால், அந்த மாதிரி தான் இந்த ஜேம்ஸ் வெப் நமக்கு இருக்குது. இந்த ஜேம்ஸ் வெப் வந்து ஸ்டார்ட் பண்ண நாள் வந்து 1996 வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட செலவு பார்த்திங்கன்னா 75 கோடி அளவுக்கு வந்து இது வந்து செலவு பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, இது வந்து அப்படி க்ளீனாக வந்து ஃபோட்டோ இருக்கிறதுக்காண்டியும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளாக் ஹோல் வந்து எப்படி உருவாகுது, எப்படி வந்து அது வந்து செயல்பட்டு இருக்குது அது பார்க்கறதுக்காண்டியும், அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் வந்து எப்படி உருவாது, அது வந்து எப்படி கிரகணங்களாக மாறுது, அதுக்கடுத்தப்பில் வந்து ஃபஸ்ட்டு கேலக்சி வந்து எப்போ உருவானுச்சு, அதே மாதிரி நெபுலா வந்து எப்படி வந்து உருவாகி எப்படி செயல்பட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காண்டி தான் இந்த ஜேம்ஸ் வெப் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த ஜேம்ஸ் வெப்பை உருவாக்குன நாடுகள் எதுனா அப்படின்னா, கனடா, நாசா, அது மட்டும் இல்லாமல் ஈரோப், இந்த 3 நாடுகள் தான் இந்த ஜேம்ஸ் வெப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. 2010 2012 வரைக்கும் இந்த கோல்டன் கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சேஃபாக கை கூட படக்கூடாது அந்த அளவுக்கு வந்து இது வந்து சேஃபாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடி வந்து பெரிலியம் உலோகத்தால் செய்யப்பட்டதாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்டன் கலருக்கு தெரியுமா, இது வந்து 48.25 கிராம் தங்க முலாம் வந்து பூசப்பட்டிருக்குது. இந்த கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட வந்து 18 கண்ணாடிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கே தேன் கூடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 18 கண்ணாடிகளும் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து ஃபோட்டோ எடுக்கும். அதாவது கேலக்சியோ பிளானட்டோ எதுனாலும் சரி, ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீனான ஃபோட்டோவை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. இந்த கோல்டன் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து அலுமினியத்தாலான ஒரு கோடு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து 5 அடுக்குகள் கொண்டதாக இருக்குது. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது வந்து 12 முறை வந்து மடக்கி ராக்கெட்டுக்குள்ளே வச்சு அனுப்பி விடுவாங்க. இது வந்து நம்மளுடைய சூரியனை சுற்றி தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க போகுது. ஸோ அந்த சூரியன்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி லேயர்ஸ் கொண்ட அலுமினியத்தால் லேயர்ஸ்லாம் வச்சு நிறைய வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கடுத்தப்பில் தான் வந்து இதை வந்து அனுப்பிவிட்ருக்காங்க. எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா, 2021 December 25 இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா, சாயங்காலம் போல் 5:50 வந்து அனுப்பியிருக்காங்க ஜேம்ஸ் வெப்பை. 1996 கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வந்து இது வந்து ப்ராசஸ் நடத்தியிருக்காங்க. 2017 இந்த வேலை தான் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் இருந்ததுனால, பட்ஜெட் ப்ராப்ளம், மிஷின் ப்ராப்ளம், அதப்பெல்லாம் கொரோனா வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்ததுனால இது வந்து லான்ச் பண்ணதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த கோல்டன் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து சேஃபாக வந்து வச்சுக்கணும் காண்டி அதுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு சின்ன கல் பட்டால் கூட அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிரும் அந்தளவுக்கு தான் அது இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான முறையில் வந்து இது வந்து அனுப்பியிருக்காங்க. ஜேம்ஸ் வெப் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் இது. பார்க்கறதுக்கு நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கும், இது வந்து நட்சத்திரங்கள் கிடையாது, இது வந்து கேலக்சி. பாருங்கள் எவ்வளோ கேலக்சி இருக்குன்னு. அடுத்த ஃபோட்டோ வந்து கேலக்சி தான், தனித்தனியான கேலக்சி வந்து ஒன்று போல் சேர்த்து வச்சு எடுத்திருக்காங்க. அடுத்தப்பில் வந்து நெபுலா தான் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ புகமூட்டமாக, எவ்வளோ நட்சத்திரங்கள், எவ்வளோ கேலக்சி பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய ஜேம்ஸ் வெப் வந்து எடுத்தது. இன்னமும் ஜேம்ஸ் வெப் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பிட்டே இருக்கும், நம்மளால் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கடுத்தப்பட என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜேம்ஸ் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.